வெல்கம் பேக் டு டி கோட் சினிமாஸ். தளபதி விஜயர்களோட படங்கள் அப்படி எடுத்துக்கிட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த படத்துக்கு வந்துடும். ஒன்று அரசியல் கட்சிகள்னால வரும், அப்படி இல்லைனா சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தளபதியை பிடிக்காத ஒரு சிலனால வரும். ஆனால் இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த கோட் படங்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வேர்ல்டு வைடாக எல்லா தேட்டர்ஸ்லையுமே ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த ஒரு சமயத்தில் இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இந்த கோட் படத்தோட ரிலீஸுக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லியாகணும். இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை நிறைய தேட்டர்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு சில தேட்டர்ஸில் இன்னும் வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோட் படத்தோட தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸை வாங்கியிருக்க ரோமியோ பிக்சர்ஸ் இவங்க இந்த படத்தோட டிக்கெட்டை 800 ரூபா வரைக்கும் வச்சு விற்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய தேட்டர்ஸ் இந்த படத்தை நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண மாட்டோம், அது இந்த வேலைக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண மாட்டோம், படத்தோட ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல, இந்த நிலைமையில் படம் பார்க்க வர ஆடியன்ஸ்லேருந்து ஒரு டிக்கெட்டுக்கு 800 ரூபா எங்களால் வாங்க முடியாது, ஸோ அதனால் இந்த விலைக்கு இந்த படத்தை எங்களால் ஸ்க்ரீன் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய தேட்டர்ஸ் சொல்லியிருக்கதாகவும், இன்னும் நிறைய தேட்டர்ஸில் கோட் படம் ஸ்க்ரீன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ரோமே பிக்சர்ஸா, இல்லை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஏஜேஸ் என்டர்டைன்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரியான டாக் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ காரணம் என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா, இதே தளபதி விஜயர்கள் வச்சு ஏஜேஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிச்ச ஒரு படம் தான் 2019 வந்த பிகில். ஸோ அந்த ஒரு படத்துக்கும் சேம் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வந்துருந்துச்சு, இந்த படத்தோட டிக்கெட்டை அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது இந்த அளவுக்கு பெரிய லெவல் பிரச்சனையாக போகலை, சில சின்ன பிரச்சனையாகவே அந்த பிரச்சனைங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ தளபதி வச்சு 2வது படத்தை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ஒரு படத்துக்கும் இதே பிரச்சனை திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஏதே என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் டிக்கெட்டோட விலையை அதிகமாக வச்சு விற்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் இப்போ சோஷியல் மீடியாஸ் அதிகமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. கோட் படத்தோட டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா, அப்படி புக் பண்ணியிருந்தால் எந்த சேர்ச்சஸில் புக் பண்ணியிருக்கீங்க, அது என்ன ப்ரைஸ் புக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மாதிரி சினிமாஸ் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.